ஏப்ரல் 25th இந்த சென்டர் வந்து ஜாயின் பண்ணேன். எப்படின்னா நான் எப்படி சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். அப்படி வந்து பைலட் இன்ஸ்டியூட் வந்து பார்த்துட்டு போகலாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். அவங்க வந்து முத்து சார் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தாரு, எப்படி எப்படி இருக்குது, என்னென்ன கோர்ஸ் எந்த மாதிரி இருக்குது, எதில் எல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு முத்து சார் எல்லாமே சொன்னார். அதுக்கப்புறம் வந்து ஓகே நான் வந்து டிசைட் பண்ணேன் ஜாயின் பண்ணலாம். நான் வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன், 14 பாஸ்ட் அவுட்டு. ஆனால் அந்த 1 இயர் கேப்பு வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஒன்று வந்து கோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு, இன்னொன்று வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், அது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு ஒரு கொஞ்சம் கற்றுக்க கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் எல்லாத்தையும் சார், மணிகண்ட சார், முத்து சார் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்தந்த டாபிக்ஸ் கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு இன்னுமே எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களாவே வந்து எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு நல்ல யூஸ் ஆகும், அந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு 2-3 டெஸ்ட்டு சும்மா கிளாஸ் டெஸ்ட் மாதிரி எனக்கு கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மாக் இன்டர்வியூ நடத்தினாங்க. மாக் இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தேன். ஏன்னா நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம இன்டர்வியூவில் கேட்பாங்கங்கிறது நமக்கு அப்போதான் தெரியும். நம்ம ஏதோ படிச்சுட்டு ஏதோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோங்கிறது இல்லாமல் இவங்க கேட்குறத வச்சு நம்ம இந்த வேல நமக்கு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அந்த இன்டர்வியூக்கு. ஸோ மாக் இன்டர்வியூ 1 அட்டன் பண்ணதாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. அந்த மாக் இன்டர்வியூ 1 and 2 கண்டக்ட் பண்ணுவாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த வேல நான் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், எனக்கு வந்து இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ரிட்டன் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸாக இருந்துச்சு. அதில் வந்து எல்லாமே பேசிக் கொஸ்டின்ஸு, அதை அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸு டெக்னிக்கலாக கேட்டாங்க, அதுக்கு நான் நல்லா ஆன்சர் பண்ணிட்டேன். அந்த கார்த்திக் சார் தான் எனக்கு எல்லாமே நிறைய டீட்டெயிலாக எல்லா கிளாஸும் நல்லா சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு லாஸ்ட்டு வந்து ப்ரௌசரில் கிரிட் வியூவில் பண்ணி காமிங்க, சிஸ்டம் டெஸ்டிங் மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து டேட்டா பேஸ் வேல்யூஸை கிரிட் வியூவில் காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நான் நல்லாவே பண்ணேன். எல்லாமே எனக்கு ஆக்சுவலி என்னோட டாபிக்ஸ் எல்லாம் நீட்டாக கவர் பண்ணி கார்த்திக் சார் கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக் சார். எனக்கு முத்து சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு நிறைய நான் நினைச்சிருக்கேன் ரொம்ப டஃப்பாக இருக்கேன்னு ஃபீல் பண்ண நேரத்தில் சார் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாரு. உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி நல்லா என்கரேஜ் பண்ணாரு முத்து சார். எனக்கு தேங்க்ஸ் முத்து சார் அண்ட் மணிகண்டா சார். சார் நான் வராத நாளெல்லாம் கால் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லி கிளாஸ் வந்து கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை வர சொல்லி எனக்கு கிளாஸ் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. ஃபோன் கால்ஸ் எல்லாம் பண்ணி நீட்டாக எனக்கு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இன்னும் கிளாஸ் முடியல. இன்னும் எனக்கு கிளாஸ் முடியல, இன்னும் நான் சர்டிபிகேட் முடிக்கல. இன்னும் எனக்கு கிளாஸ் ஆக்சுவலி 50% இன்னும் இருக்கு, நல்லபடியும் முடிப்பாங்க. தேங்க்யூ.